ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நான் வாங்கின மட்பாட் கலெக்ஷன்ஸை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வாங்கின ப்ரைஸோட ஆன்லைன் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். எல்லா கலெக்ஷன்ஸையுமே அரௌண்ட் 400 வாங்கிட்டேன். இப்போ வாங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து குழம்பு வைக்கிற சட்டி தான், பொரியல் கூட வச்சுக்கலாம், 1 லிட்டர் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இது என்னென்னா, தயிர் ஊற்றி வச்சுக்கலாம், நம்ம உர ஊற்றி மூடியோடு இருக்குது, பானை மாதிரி வச்சு அதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். தயிர் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம், மோர் ஊற்றி வச்சுக்கலாம். இது சின்ன சின்ன பவுல்ஸ், நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காண்டி வாங்கினேன். சின்ன பவுல்ஸ் எல்லாமே 5 ரூபீஸ். இதிலருந்து பெரிய சைஸ் நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து 10 ரூபீஸ். நம்ம வந்து மண்சட்டியில் குக் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டோம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸோட முழு சத்துக்களும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஆனால் மெட்டல் ஸ்டீல் அந்த மாதிரி குக் பண்ணோன்னா நம்மளுக்கு அதில் ரியாக்ஷன் ஆகி சத்து கம்மியாக கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மீன் குழம்பு வைக்கிற சட்டி. இதுவும் ஒரு 1 லிட்டர் சட்டி தான். மீன் குழம்பு நம்ம மண்சட்டியில் வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது மூடியோடே நம்மளுக்கு கிடைக்கி. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 50 ரூபீஸ் தான். இது வந்து 1 லிட்டர் மீன் சட்டி. இது வந்து நான் ரொம்பவே பிடிச்சி வாங்கினேன். இது என்னென்னா ஊத்பர்னர். இது வந்து ஆனால் அவங்க வந்து விளக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து ஊத்பர்னர் இருந்துச்சு, ஹோல்ஸ் ஹோல்ஸாக வச்சு இருந்துச்சு. ஆனால் அதை விட இது நான் பிடிச்சதுனால இதை வாங்கிக்கிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், நான் சாம்பிராணி வச்சு காமிக்கேன். அதை டைரெக்டாக அப்படி வைக்காமல் அதுக்குன்னு ஒரு குட்டி பிளேட் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டு, அதில் வச்சு நம்ம வந்து ஊத வச்சுக்கலாம். இப்போ இதில் வச்சோம்னா நல்லா இந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா ஸ்மெல் ஃபுல்லுமே வீடு ஃபுல்லுமே இருக்கும். சூப்பராக இருந்துச்சு இது. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். இதோட ஆன்லைன் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 235. இதில் வந்து விளக்கு வச்சு எரித்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த கேப் வழியாக வெளிச்சம் தெரிஞ்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் மண்சட்டி. அதாவது பாரம்பரிய முறையில் பண்ண மண்சட்டி தான் கருப்பு கலர் மண்சட்டி. இது வந்து அந்த ஆரஞ்சு கலரை விட இது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதுவும் மீன் குழம்பு சட்டி தான். நம்ம இதில் சாம்பார், புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு எதுனாலும் வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் மண்சட்டியில் வைக்கிறதுனால. இது வந்து ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி மண்சட்டியில் நம்ம செய்கிறது. இது வந்து சுட்ட களிமண்ணில் செய்வாங்க இந்த மாதிரி கருப்பு கலர் மண்சட்டி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி பாட்டு. இது வந்து 3 லிட்டர் பிடிக்கும். இதுவும் மூடியோடையே இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ். ஆனால் நீங்கள் வந்து ஆன்லைன் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசந்து போயிடுவீங்க, ஏன்னா ஆன்லைனில் அவ்வளோஹான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் நீங்கள் கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க மண்சட்டியே, ஏன்னா வரும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகி வந்துடும். ஸோ பக்கத்தில் இருக்கிற கடையிலே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மண்சட்டியை. இந்த பிரியாணி பாட்டில் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு மண்சட்டி பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டு காமிக்கிறேன். இந்த குட்டி குட்டிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து இப்போ வாங்கலை. இது வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து வாங்கினது விளாடுறதுக்காக. சின்ன சின்ன பானை, குட்டி தட்டு, சின்ன குடம், சின்ன கிளாஸ் எல்லாமே, இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் விளாண்டது. சும்மா வீடியோக்காண்டி நான் எடுக்கிறதுக்காண்டி இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது, பட் நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சு இதை விளாண்டுருப்பேன். குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னு தெரியல, இல்லாட்டி அவங்ககிட்ட நம்ம ஆர்டர் பண்ணி கேட்டோம்னா செஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் நான் வாங்கின கலெக்ஷன்ஸ். ஆனால் இந்த சின்ன பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு மசாலா தூளை காமிக்கிறதுக்கு காமிச்சிக்கலாம், இல்லாட்டி மினியேச்சர் குக்கிங் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன மண்சாமான்கள் யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கேன். இந்த திங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு. இந்த திங்ஸ் எல்லாமே 400 வந்துருச்சுன்னு சொன்னேன், பட் ஆன்லைனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ் கறி பாட்டு, பிரியாணி பாட்லாம் பார்த்தீங்கன்னா 800-900 அந்த ரேஞ்சில் இருக்குது. 1 லிட்டர் பாட்லாம் 400 இருக்குது. இப்போ வாங்க ரேட் பார்க்கலாம். மண்பானையில் சமைச்சு சாப்பிட்றதுனால ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, நம்மளோட சாப்பாடும் ரொம்ப அரோமேட்டிக்காக டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.